இந்தியாவின் அணுகுமுறை பெண்களின் முன்னேற்றம் என்பதிலிருந்து பெண்கள் தலைமையிலான முன்னேற்றம் என்ற நிலைக்கு மாறியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் முனிச் நகரில் உணவு பாதுகாப்பு மற்றும் பாலின சமத்துவம் என்ற தலைப்பிலான G7 உச்சி மாநாட்டில் பேசிய அவர் இந்த துறைகளில் இந்தியாவின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய விவசாயிகளுக்கு போதுமான அளவு உரம் கிடைக்கச் செய்தல், இந்திய வேளாண்மை துறையின் திறமையை பயன்படுத்துவதற்கான அமைப்பு ரீதியான நடைமுறை, ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானியங்கள் பயன்பாடு, இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் பிரதமர் மோடி எடுத்துரைத்தார். பசுமை வளர்ச்சி, தூய்மையான எரிசக்தி, நிலையான வாழ்க்கை முறை, உலகளாவிய நல்வாழ்வு உள்ளிட்டவைகளுக்கு இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளை ஆதரிக்க வேண்டும் என்று G7 நாடுகளை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பருவநிலை மாற்றத்தை தடுக்க இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துரைத்தார். உலக மக்கள் தொகையில் இந்தியாவில் மட்டும் 17% பேர் வசிக்கும் நிலையில் சர்வதேச அளவில் கார்பன் வெளியேற்றத்தில் இந்தியாவின் பங்கு 5% மட்டுமே என்றும் அவர் கூறினார். இயற்கையோடு இணைந்து வாழ்வது என்ற இந்திய வாழ்க்கை முறைதான் இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டார். தூய்மையான எரிசக்தி தொழில்நுட்பத்திற்கான மிகப்பெரிய சந்தை இந்தியாவில் உருவாகி வருகிறது என்றும் அவர் கூறினார். இந்த துறையில் ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கு முதலீடு செய்யுமாறு G7 நாடுகளை அவர் கேட்டுக் கொண்டார். சுகாதாரத்துறையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஆக்கப்பூர்வமான வழிகளை இந்தியா கண்டறிந்துள்ளதாகவும் அவர் கூறினார். எரிசக்தி விநியோகத்தில் ஏழை பணக்காரர்கள் என்ற சலுகை இருக்கக்கூடாது என்றும், ஏழை குடும்பத்தினருக்கும் எரிசக்தியில் உரிமை உண்டு என்றும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலில் 10% எத்தனால் கலக்கும் இலக்கை இந்தியா எட்டியுள்ளதாகவும், முழு சூரிய சக்தியில் இயங்கும் விமான நிலையத்தை இந்தியா கொண்டுள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக மாநாட்டில் பங்கேற்ற பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டாக புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அப்போது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆகியோருடன் பிரதமர் பேசினார். பின்னர் தென்னாப்பிரிக்கா, இந்தோனேஷியா, ஜெர்மனி, கனடா நாட்டு தலைவர்கள் மற்றும் ஐரோப்பிய யூனியன் அமைப்பின் தலைவர் உள்ளிட்டோரை தனித்தனியே சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினாா்.